ஓம் சாந்தி அவ்வக்த சமிகை இருபத்தி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய பாப்தாதாவின் அறிவுரை சிக்ஷா என்னவென்றால் கியா கியோ கைசே கி உல்ஜல் மே ஃபஸ் நா ய சப்சே வடா ஜமேலாக ஏன் என்ன எதனால் என்னும் குழப்பத்தில் சிக்கிக்கொள்வது ஏன் இப்படி நடந்தது எதனால இப்படி நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்வி கேட்குறோம் இல்லையா பாபா என்ன சொல்றாரு இது மிகப்பெரிய ஒரு வலை எப்படி அந்த சிலந்தி என்ன பண்ணும் அதுவே வலையை பின்னிக்கும் அதுவே அதில் மாட்டிக்கும் ஆக பிராமண ஆத்மாக்கள் நாம கூட ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா தானாக அந்த வீணான கேள்விகளினுடைய அந்த வீணான எண்ணங்களுடைய வலையை நாமே பின்னிவிட்டு நாமே அதில் மாட்டிப்போம் ஆனா இதற்கான ஒரு விடை ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்காது பின்ன நம்ம எப்போவுமே எப்படி இருப்போமா ஒரு குழப்பமான மனநிலையோடவே இருப்போம் இசுசேகி மானசிக் சிந்தாயே மானசிக் பரிஸ்தித்தியோமே மண் உலஜி ஜாத்தாக இதில் இந்த ஒரு குழப்பத்தில் மாட்டிவிட்டோம் என்றால் மனதினுடைய கவலை மனம் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறது என்ன நடக்குமோ தெரியலையே என்ன ஆகுமோ தெரியலையே எப்படி நடக்குமோ தெரியலையே ஆனால் இதுக்கு பாபா நமக்கு எவ்வளோ அழகான ஒரு ஞானம் வெறும் ஞானம் அல்ல வெறும் தியரி இல்லை சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு நாடகம் கல்யாணக்காரி ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நாம் எதை செய்தாலும் அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு பாபாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதனுடைய விளைவு கண்டிப்பாக நல்லதாகத்தான் நடக்கும் இசுசே முக்து ஹோனே கேலியே கோ லாவோ புரிய வைக்கிறாரு இந்த ஒரு வலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் நாடகத்தினுடைய ஞானத்தின் ஸ்வரூபமாகுங்கள் நாடகம் கல்யாணக்காரி சங்கம் யுகம் கல்யாணக்காரி சில வரதானங்களில் பாபா சொல்லுவார்லையே உங்கள் உடம்புக்கு ஏதோ வந்துடுச்சு பரவாயில்ல நான் ஆர்த்தமாக என்னுடைய கர்ம கணக்க முடிச்சுட்டு கடைசியில் நான் தர்மராஜுக்கு பதில் சொல்ல வேண்டாம் இதோ இப்போவே கணக்கை முடிச்சிடுறேன் யார் யாரோடவோ நமக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு வருது என் பக்கத்துலேருந்து நான் எந்த தப்பும் செய்யலை அதையும் மீறி அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமா சரி நாடகத்தில் இது நன்மை ஆக இந்த நாடகம் எனக்கூடிய அந்த அந்த தண்டவாளத்தில் ட்ரெயினை ஏற்றி விடுறா போல் அதில் நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாப் லகாசக்கேங்கே அப்பொழுது உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மனம் அப்படியே ஃப்ரீயாகிடுது லேஸ் ஆகிடுது சரி பாபா சொல்லிட்டாரு இது பகவானுடைய மகா வாக்கியம் பரமாத்ம மகா வாக்கியம் சத்தியமானது நாடகம் நன்மை என் மனதிற்கு நான் அந்த ஏன் என்னன்ற கேள்வியிலேருந்து விடுதலை கொடுத்துடுறேன் நாடக நன்மையானது அடுத்து என்ன சீன்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஜமீலோ மே ஃபஸ்கர் லௌகிக் ப்ராப்ளம் ரூப் நகிபனோ அதனால் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட குழப்பங்களில் மாட்டிக்கொண்டு லௌக்கிகத்திலோ அல்லது அலௌக்கிக்கத்திலோ அல்லது உங்களுடைய காரிய பிறரோடு உள்ள காரிய விவகாரங்களிலோ பிரச்சனை ஸ்வரூபமாக ஆகாதீர்கள் பாபா எப்படி சொல்கிறாரு இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறாரா அல்லது ஒரு கைடன்ஸாக சொல்கிறாரா எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கணுமா சமாதான ஸ்வரூபம் என்னால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அது வராமல் பார்த்துக்கணும் புரியுது இல்லையா அதாவது அதற்கு நான் என் சைட்ல இருந்து ஒரு ஒரு கர்மம் அப்படிப்பட்ட ஒரு கர்மம் செய்து அதனால பிரச்சனை வராம பார்த்துக்கணும் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நாம எந்த ஒரு கர்மம் ஒரு கண்டிப்பா வராது அதனால பாபா சொல்லாரு நான் வந்து ப்ராப்ளம் ரூபமாக ஆகக்கூடாது நான் சமாதான ரூபமாக ஆக வேண்டும் எனவே அதுக்காக இன்னைக்கு நமக்கு பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய யுக்தி நாடகம் நன்மைக்கானது அப்படின்னு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையா சில நேரம் பாபா சொல்ல இந்த ட்ராமாங்கிறது ஒரு அம்மாங்கிறார் அது கூட பல நேரங்களில் நமக்கு நல்ல நல்ல பாடங்களை கற்றுத்தருகின்றது எனவே நான் நாடகத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு நடிகன் என்னும் ஒரு நினைவில் இருந்து நம்மை நாம் சமாதான ஸ்வரூபமாக வைத்து கொள்ளலாம் நல்லது ஓம் சாந்தி WOOOOOO